Hi students, in this video we are going to see about collision theory. Collision theory is based on kinetic theory of gases. Kinetic theory of gases nadi physics la padichirupinga adha base panni dhaan indha theory irukku. Indha theory padi enna appadina chemical reaction occur as a result of collisions between the reacting molecules. Adhaavadhu chemical reaction eppo nadakkum appdin sonna இந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ்க்கு இடையில் கொலிஷன் நடக்கும்போது, கொலிஷன்னா என்னது? மோதல். தமிழில் மோதல்னு சொல்லுவோம். இந்த மாலிகுல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிடும்போது தான் என்ன செய்யுதான், ரியாக்ஷன் நடக்குதான், ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுதான். அதை தான் இந்த தியரி வந்து சொல்லுது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் எடுத்துக்கிடுவோம். ஏ பிங்கிற கேஸஸ் ரியாக்ட் பண்ணி ஏபி அப்படிங்கிற ப்ராடக்டை கொடுக்குது. ஏபி அப்படிங்கிற ஏ ஒரு டயட்டாமிக் மாலிகுல், பி ஒரு டயட்டாமிக் மாலிகுல். சரியா, ரெண்டும் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ரியாக்ட் பண்ணி ஏபிங்கிற கேஸை வந்து கொடுக்குது. இந்த ரியாக்ஷனில் நம்ம பார்த்தோன்னா ஏ டூவும், அதாவது ஏ டூவும் பி டூவும் என்ன செய்யுது, கொலிஷன் ரெண்டும் மோதிக்குது. மோதி தான் என்ன செய்யுது, நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி இருக்கும், தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்டில் எவ்வளோ கொலிஷன் நடக்குது அதுக்கு தான் என்ன செய்யுது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொலைடிங் பெர் யூனிட் பெர் லிட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாமா? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொலைடிங் பெர் லிட்டர் பெர் செகண்ட், அதை தான் நம்ம கொலிஷன் ரேட்டுன்னு சொல்கிறோம். அதை அதுக்கு தான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டூ அண்ட் பி டூன்னு சொல்லலாம். கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்போவுமே என்ன செய்வோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுவோம், அப்படி தானே? அப்படி நம்ம அதை எழுதணுன்னா கொலிஷன் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. அப்போ கொலிஷன் ரேட் ஈக்குவல் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் ஜெட் போட்டுக்கிடுவோம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டூன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த கொலிஷன் ரேட் இன் கேஸஸ் கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம் கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் படி நம்ம என்னலாம் கால்குலேட் பண்ணலாம், ரூம் டெம்பரேச்சரில், அதாவது 298 கெல்வினில் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் உள்ள ஒவ்வொரு மாலிகுலும் அப்ராக்சிமேட்டாக 10^9 கொல்லிஷன்ஸ் பெர் செகண்ட் அண்டர்கோ போகுதுன்னு வச்சுக்கிடுவோம். அதாவது ஒரு கொல்லிஷன் வந்து எப்போ நடக்குது, 10^-9 செகண்ட்ஸில் நடக்குது. அப்படின்னா ஒவ்வொரு கொலிஷனுக்கும், ஒவ்வொரு கொலிஷன்லையும் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா இந்த ரியாக்ஷன் வந்து 10^-9 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் ஆகணும். ஆனால் ஆக்சுவல் ப்ராக்டிஸில் வந்து அது வந்து இந்த மாதிரி என்ன செய்யாது, கம்ப்ளீட் ஆகாது. இது வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ எல்லா கொலிஷனும் என்ன செய்யல, ரியாக்ஷனுக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு லீட் பண்ணலை. அதில் வந்து ஆல் கொலிஷன்ஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சரி, எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் ஒன்லி லீட் டு ப்ராடக்ட். அப்போது ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த கொலைடிங் மாலிகுல்ஸ் மஸ்ட் பொசஸ் எ மினிமம் எனர்ஜி கால்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. வாட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு கேட்கலாம். ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னது, ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு கொலைடிங் மாலிகுல்ஸ்க்கு தேவையான மினிமம் எனர்ஜிக்கு பேர் தான் என்னது, ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இல்லை அதை விட குறையாதான் அதுக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ரியாக்ஷன் என்ன செய்யாது, நடக்காது. இந்த மாலிகுல்ஸ் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. இப்போ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷனை எஃப்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா e^-EA/RT அப்படின்னு சொல்லலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு e^EA/RT. இதில் வந்து எஃப்ங்கிறது கொலிஷன் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ்னு சொன்னோம்ல, அதை கொலிஷன் ஃபேக்டர்னு சொல்லிக்கலாம். இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி ஏ வந்து 100 கிலோ ஜூல் பெர் மோல்னு வச்சுக்கிடுவோம், டெம்பரேச்சரை 300 கெல்வின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு e^-100 இன்ட்டு 10^3. 10^3 ஏன் போட்டிருக்கோம், இது கிலோ ஜூலில் வந்து நம்ம ஜூல்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 10^3 ஜூல் பெர் மோல் பை ஆர்ங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், அதோடய வேல்யூ வந்து 8.314 ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல் இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின்னு சொல்லியிருக்கு, அதை போட்டிருக்கோம். இதை கால்குலேட் பண்ணோன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 4×10^-18 கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10^18 கொலிஷன்ஸில் ஒன்லி 4 கொலிஷன்ஸ் ஆர் ஹேவிங் சஃபிஷியன்ட் எனர்ஜி டு கெட் இன் டு ப்ராடக்ட். ரியாக்ட் பண்ணி ப்ராடக்ட் ஆகிறதுக்கு 10^18 கொலிஷன்ஸ் நடந்தாலும் அதில் 4 கொலிஷன்ஸில் தான் என்ன செய்யுது, ரியாக்ஷன் நடக்குது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. This fraction of collision is further reduced
reduced to orientation factor. அதாவது ஓரியன்டேஷன் ஃபேக்டருக்கும் ஃபேக்டரை பொறுத்து தான் என்ன செய்யுது, பொறுத்தும் இந்த ரியாக்ஷனுடைய ரேட் இருக்குது. நாட் ஓன்லி த ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதாவது ப்ராப்பர் கொலிஷன், ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இருந்தால் தான் இந்த ரியாக்டன்ஸ் என்ன செய்யுமா, கொலிஷன் நடக்குமா. இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஏயும் பியும் ரியாக்ட் பண்ணுது. எப்படி இருக்குது, ஏயும் பியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அடுத்து எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கும்போது பாருங்கள், ஏ பக்கத்துலேயே பி இருக்கும், அது வந்து ரெண்டும் மோதும்போது ஏ பி கூட மோதணும். அப்படி மோதினாதான் ப்ராடக்ட் ஏபி என்ன செய்யும், ஃபார்ம் ஆகும். அடுத்து இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட், இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்னால் இன்எஃபெக்டிவ் கொலிஷன் தான் இருக்கும், ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறாது, ரியாக்ஷன் நடக்காது. பாருங்கள் இம்ப்ராப்பர் ஓரியன்டேஷனில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ரியாக்டன்ஸ் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இல்லை, சரியா, ஏ பக்கத்தில் ஒரு ஏ பக்கத்தில் அடுத்து பி மட்டும்தான் இருக்குது, அடுத்து ஏயும் பியும் தள்ளி தள்ளி இருக்குது. அப்போ கொலிஷன் நடக்கும்போதும் பாருங்கள், ஏபி ஒரு ஏபி தான் தொட்டுட்ருக்கே தவிர அடுத்த ஏபி ரெண்டும் தள்ளி தள்ளி இருக்குது. அப்போ இதில் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது, ரியாக்டன்ஸ் அப்படியே தான் இருக்குது, சரியா. அப்போ நோ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ இந்த ஓரியன்டேஷன் ஃபேக்டரையும் பேஸ் பண்ணி தான் என்ன செய்யுது, ரியாக்ஷனுடைய ரேட் இருக்குது. இந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க, இந்த டயக்ராம் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, ட்ரா த ப்ராப்பர் அண்ட் இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஃபார் எஃபெக்டிவ் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த டயக்ராம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு வரையலாம். இப்போ பாருங்கள், எஃபெக்டிவ் கொலிஷன்னா ஏயும் பியும் கொலைட் ஆகணும், ஏயும் பியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டயக்ராம் போட்டு பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, அடுத்தது நம்ம பார்த்தோன்னா இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் எஃப் வந்து ஹேவிங் ப்ராப்பர் ஓரியன்டேஷன். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டெரிக் ஃபேக்டர் பியை வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லலாம். அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ரேட் ஈக்குவல் டு பி இன்ட்டு எஃப் இன்ட்டு கொலிஷன் ரேட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எஃப் வந்து நம்ம ஆல்ரெடி எழுதணும், இ பவர் இ மைனஸ் ஏ பி ஆர்ட்டுன்னு சொல்லி அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கொலிஷன் ரேட்டு நம்ம இசட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டூ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டூ நமக்கு தெரியும். அப்புறம் ஆஸ் பர் த ரேட்லாம் நமக்கு ரேட் எழுதலாம், கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. அப்போ இந்த ரெண்டு ரேட் ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணோன்னா நமக்கு கேயுடைய வேல்யூ கிடைக்கும். ஏ டூ பி டூவை விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் என்னது, கேயுடைய வேல்யூ, ரேட் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ. அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் கே இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், பி இன்ட்டு இசட் இன்ட்டு இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி, சரியா. இதுதான் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ. அடுத்தது அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் வந்து எதை சொல்லுது அப்படின்னா, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட், அதை தான் அவர் அர்ஹீனியஸ் வந்து சொல்கிறாரு. இப்போ நமக்கு தெரியும், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனாலும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, ஜென்ரலாக தான் அப்படி ஆகும், சரியா. இந்த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் இன்க்ரீஸ் இன் ரேட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ், ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அது டிஃபர் ஆகும். ஒரு ரஃப் ரூலை வச்சு, மெனி ரியாக்ஷன்ஸ் இன் த ரூம் டெம்பரேச்சர் ரியாக்ஷன் ரேட் டென்ஸ் டு டபுள் வென் த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 10 degrees. ரூம் டெம்பரேச்சரில் நடக்கிற ரியாக்ஷனை விட டெம்பரேச்சர் ஒரு 10 degrees ரைஸ் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் ரேட் என்னவாகுதான், டபுள் ஆகுதான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிடுவோம், ரெண்டு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிடுவோம், ஏ பின்னு அதை லேபிள் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஏயில் வந்து கோல்டு வாட்டரும் ஒரு ட்ராப் ஆஃப் ஃபினாஃப்தலினும் மெக்னீஷியம் கிரானியூல்ஸும் போடுவோம். பீலையும் அதே மாதிரி எடுக்க போகிறோம், ஆனால் கோல்டு வாட்டருக்கு பதிலாக என்ன எடுக்கிறோம், ஹாட் வாட்டர் எடுக்கும். அப்போ என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், ரியாக்ஷன் நடக்குது. என்ன ரியாக்ஷன் நடக்குங்க, மெக்னீஷியம் வாட்டர் கூட சேர்ந்து எம்ஜி டூ ப்ளஸ் அயானும் ஓஹெச் மைனஸ் அயானும் கிடைக்கும், ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகுது. பியில் உள்ள ரியாக்ஷன் டெஸ்ட் டியூப் வந்து என்ன ஆயிருக்கு, ரியாக்ஷன் நடந்திருக்கு, அதில் பிங்க் கலர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏ வந்து அப்படியே இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், பி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்ம ஹாட் வாட்டர் எடுத்தோம் பார்த்திங்களா, அதனால் அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுனால உள்ளப்பட்ட ஃபினாஃப்தலின் பேசிக் மீடியத்தில் பிங்க் கலராக என்ன செஞ்சுருக்கு, மாறியிருக்கு. அப்புறம் இன்னும் நம்ம ரியாக்ஷன்ஸ் சொல்லலாம், ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் என்ன செய்ய, அது ரியாக்ட் பண்ணாது. ஆனால் நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் வந்து பாஸ் பண்ணும்போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணி வாட்டர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னும் அர்ஹீனியஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டெம்பரேச்சரை பொறுத்து என்ன செய்யுது, ரியாக்ஷன் ரேட் வந்து வேரி ஆகுது. அந்த வேரியேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுதலாம், கே இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட்,
ஏ வந்து என்னது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், இஏ இஸ் த எனர்ஜி ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆர் வந்து நமக்கு தெரியும் கேஸ் கான்ஸ்டன்ட், டி இஸ் த டெம்பரேச்சர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு தெரியும். இதை வந்து நம்ம என்ன செய்யலான்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஆக்டிவேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். ஆக்டிவேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணதுக்கு நம்ம லாகிருதம் எடுக்கணும். அந்த அர்ஹினியஸ் ஈக்குவேஷன் நம்ம லாக் எடுத்தோம்னா லான் கே ஈக்குவல் டு லான் ஏ ப்ளஸ் லான் இ பவர் இஏ பை ஆர்டி மைனஸ் இஏ பை ஆர்டி அப்படின்னு இருக்கும். அந்த இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி என்னது ஒன்றுன்னு ஆயிரும், அப்படி தானே? லான் இ வந்து ஒன்றுன்னு ஆயிரும். அப்போ மைனஸ் இஏ பை ஆர்டி நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். இப்போ லான் கே ஈக்குவல் டு மைனஸ் லான் ஏ, இந்த இஏ பை ஆர்டியை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதுவோம், இஏ பை ஆர் ஒன் பை டி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது இது இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ், அதாவது ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் வித் ஸ்லோப் எம், ஒய் இன்டர்செப்ட் சி அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளாட் ஒன்று போடுவோம், லான் கே வர்சஸ் ஒன் பை டி அப்படி நம்ம போட்டோன்னா ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்போட உள்ள நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப்போட உரிய ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும், ஸ்ட்ரைட் லைன் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த நெகட்டிவ் ஸ்லோப் தான் அது மைனஸ் இஏ பை ஆர்டி. இந்த ரேட் கான்ஸ்டன்ட் என்ன செய்கிறோம், இஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் அ ரியாக்ஷன் அட் டூ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் ஆர் நோன், வி கேன் கால்குலேட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. எப்படி பண்ணலாம், டி வந்து டி ஒன்னாக இருக்கும்போது ரேட் கான்ஸ்டன்ட் கே கே ஒன்னாக இருக்கும், அப்போ அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிடுவோம். சரியா, கேக்கு பதிலாக கே ஒன்றும் டிக்கு பதிலாக டி ஒன்றும் போட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். அதே மாதிரி டெம்பரேச்சர் டி டூவாக இருக்கும்போது ரேட் கான்ஸ்டன்ட் கே டூவாக இருக்கும், அப்போ கேக்கு பதிலாக கே டூவும் டிக்கு பதிலாக டி டூவும் போட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிடுவோம். ஒரு ஈக்குவேஷன் இன்னொன்றுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சரியா, செகண்டாக எழுதுனதை ஃபஸ்ட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ லான் கே டூ மைனஸ் லான் கே ஈக்குவல் டு மைனஸ் இஏ பை ஆர்டி டூ ப்ளஸ் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா இஏ பை ஆர்டி ஒன் அப்படின் இருக்கும். அப்புறம் நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். மைனஸில் இருக்கிறதுனால டிவிஷனில் எழுதிடலாம் லாகில். இப்போ லான் கே டூ பை கே ஒன் ஈக்குவல் டு இஏ பை ஆர்டி இன்ட்டு இஏ பை ஆர்டி காமனாக இருக்கிறதால வெளியே எடுத்துட்டோம், அப்போ ஒன் பை டி ஒன் மைனஸ் ஒன் பை டி டூன்னு கிடைக்கும். இனிமேல் இது நேச்சுரல் லாகில் இருக்கிறத நம்ம லாக் டு த பேஸ் டென்னாக நம்ம மாற்றணும். நான் டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஒன் பை டி ஒன் மைனஸ் ஒன் பை டி டூவையும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். சரியா, காமனாக டி ஒன் டி டூவை கீழே எடுத்துகிட்டு மேலே டி டூ மைனஸ் டி ஒன்று வரும் எழுதியிருக்கோம். அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா இந்த டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீயை அடுத்த சைடு கொண்டு வரோம். அப்போ இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆர் அப்படின்னு வந்துருமா. இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், வி கேன் கால்குலேட் கே ஒன், வி கேன் கால்குலேட் ஆக்டிவேஷன் எனர்ஜி இஃப் ரேட் கான்ஸ்டன்ட் கே ஒன் கே டூ அண்ட் டெம்பரேச்சர் டி ஒன் டி டூ ஆர் நோன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன் அட் 400 அண்ட் 200 கெல்வினார் 0.04 அண்ட் 0.02 செகண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி, கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிடுவோம். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், டி டூ 400, கே டூ வந்து 0.04, டி ஒன் வந்து 200, கே ஒன் வந்து 0.02 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்னும் ஆர் வந்து நமக்கு கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, இந்த மாதிரி நமக்கு என்ன செய்யும் ஆன்சர் கிடைக்கும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரேட் கான்ஸ்டன்ட் கே ஆஃப் ரியாக்ஷன் வேரியஸ் வித் டெம்பரேச்சர் டி அக்கார்டிங் டு த ஃபாலோயிங் அரீனியஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி வேரி ஆகுதான். இஏ இஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. வென் கிராஃப் இஸ் பிளாட்டட் ஃபார் லாக் கே வர்சஸ் ஒன் பை டி, எ ஸ்ட்ரைட்டன் வித் எ ஸ்லோப் ஆஃப் மைனஸ் 4000 கெல்வின் இஸ் அப்டைன், கால்குலேட் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ ஸ்லோப் வந்து நமக்கு கொடுத்தாச்சு, சரியா, 4000 கெல்வின் கொடுத்துருக்கு. இதை வச்சுட்டு நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம், இது வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சி ப்ளஸ் எம்எக்ஸ்ங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம எம் வந்து என்னதுன்னு பாருங்கள், இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆர், நமக்கு வேண்டியது இஏ, நமக்கு எம் வந்து கொடுத்துருக்கு. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன செஞ்சிடலாம், வி கேன் கால்குலேட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரியா, அப்போ இந்த நம்ம அர்ஹினியஸ் ஈக்குவேஷனும் இம்பார்ட்டன்ட், அதிலேருந்து நம்ம கேட்குற ப்ராப்ளம்ஸும் இம்பார்ட்டன்ட், அது வந்து நல்லா பார்த்துக்கணும். எவல்வேட் யுவர் செல்ஃப் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கு, ஃப்ரீக்குவன்சி ஃபேக்டர் கேட்டிருக்கு. சரியா, ரேட் கான்ஸ்டன்ட் கே கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அர்ஹினியஸ் ஈக்குவேஷன் வச்சு வி கேன் கால்குலேட் ஃப்ரீக்குவன்சி ஃபேக்டர். தேங்க்யூம்மா.